வணக்கம். ஸ்ரீ அன்னைகாலி அறக்கட்டளை மூலயமா இந்த பதிவு வெளியிடுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து பார்த்திங்கன்னா, படிகார கட்டு. படிகாரம் வந்து நெருப்புக்கு ஓடாமல் அதனுடைய எடையும் குறையாமல் நம்ம வந்து படிகாரத்தை வந்து கட்டலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா பொட்லுப்பு. இந்த பொட்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெருப்புக்கு ஓடாத அளவுக்கு கட்டி வச்சுருக்கோம். இது வந்து சவுக்கார ஜெயநீர் வச்சு தான் நம்ம வந்து இந்த பொட்லுப்பு வந்து நெருப்பு போடாமல் நம்ம கட்டி வச்சுருக்கோம். இப்போ இந்த பொட்லுப்பு வைத்து தான் படிகாரத்தை வந்து கட்ட போகிறோம். இப்போ இந்த பொட்லுப்பு 300 கிராம்னா 100 கிராம் படிகாரம். இந்த பொட்லுப்பு வந்து நல்லா அரைச்சி ஒரு சாணகில் பாதி வச்சுட்டு நடுவில் படிகாரம், அதுக்கு மேலே மீதி பொட்லுப்பு வச்சு சீலை பண்ணி 50 வெரைட்டியில் நம்ம வந்து புடம் வச்சோம்னா படிகாரம் உருக்கி கட்டியிருக்கோம், அதனுடைய எடையும் வந்து குறையாது. இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் எடுத்துருக்கு படிகாரம். ஒரு 10 கிராம் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இது எப்படி நம்ம புடம் போடுறதையும் இப்போ வந்து கல்லூத்தில் நல்லா பவுடர் அரைச்சிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம சீலை பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கவசம் பண்ணிட்டு நம்ம 50 வெரைட்டியில் புடம் போடலாம். இந்த கட்டிய பொட்லுப்பு வைத்து நம்ம அனைத்து பாசணிகளையுமே வந்து கட்ட முடியும், உபசரிக்கே வந்து கட்ட முடியும். இந்த கட்டிய படிகாரத்தை வைத்து நெருப்புக்கு ஓடக்கூடிய பாசணங்கள் அனைத்தையுமே வந்து மிகவும் எளிமையாக கட்ட முடியும். அதனால் பொட்லுப்பு முதல்ல நீங்கள் நெருப்புக்கு ஓடாமல் கட்டினீங்கன்னா படிகாரத்துலேருந்து அனைத்தையுமே வந்து நீங்கள் நெருப்பு ஓடாமல் கட்ட முடியும். இது புடம் போட்டதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 வெரைட்டி வச்சு இப்போ வந்து புடம் போட்டிருக்கோம். இந்த புடம் மொத்தமாக எரிஞ்சு அடைந்ததுக்கப்புறம் சீலை பிரித்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். கண்டிப்பாக 50 வெரைட்டி வைக்கணும், அப்போ தான் வந்து இது ரொம்ப உருகி கட்டியிருக்கும் நமக்கு படிகாரம். இப்போ படத்தில் வந்து நல்லா ஆறிட்டு இருக்கு, எடுத்துக்கலாம். இப்போ படத்தை வந்து பிரித்து பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச படிகாரம் இது தான் நல்லா உருகி கட்டியிருக்கு பாருங்கள். இதுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம் இது தான். இப்போ இந்த லேயர் வரைக்கும் அப்படியே எடுத்துக்கலாம்.
எடுத்து படிகாரத்து வரைக்கும் அழகாக எடுத்துலாம். இது கல் போல் இருக்கும், இது மாவாகும். நல்லா இறுகி வந்து அப்படியே கட்டியிருக்கோம். நல்லா ஒரு இரும்பு போல் வந்து சவுண்ட் வரும் நமக்கு. இப்போ இந்த படிகாரத்தை கட்டிய படிகாரத்தை வச்சு நம்ம பாசனங்கள் எல்லாத்தையுமே வந்து கட்டலாம், செந்துருமாகவும் மாற்ற முடியும். இது போன்ற அதிகமான பலன்களை தரக்கூடியது இந்த படிகார கட்டு. தேவைப்படுறவங்க செஞ்சுக்கங்க. கட்டின வெடி உப்பு இருந்தாலே போதும், அதை வைத்து நம்ம படிகாரத்தை வந்து கட்டிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம 96 கிராம் அளவுக்கு படிகாரம் வந்து வச்சுருந்தோம், நமக்கு 74 கிராம், அதாவது 25 கிராம் வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து நம்ம வச்ச எடையோடவே இருக்குதுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இது வந்து வெயிட்டும் குறையாது, அனைத்து பாசனங்களையுமே கட்டக்கூடியதாகவும் இருக்கும். இது மிகவும் எளிமையான ஒரு முறை. வெடி உப்பு கட்ட தெரிஞ்சவங்க இந்த படிகாரத்தையும் ஈஸியாக எளிமையாக கட்டிக்கலாம். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். படிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படிகாரம் அப்படியே கல் போல் பாருங்கள், கல் போல் வந்து அப்படியே உருகி கட்டியிருக்கோம். இதுதான் வந்து நமக்கு படிகார கட்டு. நம்ம கல்லுத்திலே போட்டு நெருக்கினாலும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து உடையாது, அந்தளவுக்கு இறுகி கட்டியிருக்கோம்.